ஹலேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30:24-28 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு. அவை அவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஞானமுள்ள நான்கை குறித்து ஞானி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியிலே சிறியவைகளாய் இருக்கின்ற நான்கு ஜந்துக்கள், ஆனால் அவைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிற மகா பெரிய ஞானம், அதை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றது. இந்த நான்குமே நாம் நன்றாக அறிந்தவைகள். ஒன்று எறும்பு. எறும்பு இல்லாத வீடு இல்லை. எங்கும் எறும்பை பார்க்கலாம், வீட்டில் பார்க்கலாம், சபையிலும் பார்க்கலாம், நீங்கள் சாலையிலும் பார்க்கலாம், எல்லா இடத்திலும் எறும்பை பார்க்கலாம். எறும்பு. இரண்டாவதாக சொல்லி இருக்கிறது குழிமுசல் என்று ஒரு பிராணியை சொல்லி இருக்கிறது. இந்த குழிமுசலுக்கு தமிழில் இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமுயல் என்று சொல்லி இருக்கிறது. சின்னதாக இருக்கும். ஒரு ஆக்வரியத்தில் வைத்திருந்தார்கள். அங்கே போய் பார்க்கும்போது சாதாரணமான முயல்களை விட மூன்றில் ஒரு பங்கு தான் இருக்கும். சொல்ல போனால் ஒரு எலியை விட கொஞ்சம் பெரியதாக இருக்கும். அந்த சத்துவமற்ற ஒரு ஜந்து இந்த குழிமுயல். ஆனால் அதற்குள்ளே ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது. அது கண்மலையிலே தன் வீட்டை கட்ட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம் அதற்குள்ளே இருக்கின்றது. இன்னொன்று வெட்டுக்கிளிகள். அது ரொம்ப ஒரு அற்பமான ஜந்து, ஆனால் அது அணி அணியாக புறப்படுகின்றது. அதற்கு ராஜா இல்லை, தலைவன் இல்லை, ஆனால் அது தன்னுடைய ஸ்தானத்திலே அவைகள் புறப்பட்டு அணி அணியாக படைப்படையாக செல்லுகின்றது. நான்காவதான ஒன்று சிலந்தி பூச்சி. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் சிலந்தி பூச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலையாள வேதாகமத்திலே அது பல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் லிசார்ட் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது, பல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளில் சிலந்தி பூச்சி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு காரியங்களை குறித்து அவைகளுக்குள் அடங்கி இருக்கிற மகா ஞானம் விசேஷமானது என்பதை இந்த வேதம் சொல்லுகின்றது, வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே இந்த இவைகளில் இருக்கின்ற ஞானத்தை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது எறும்பை பற்றிய சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது அந்த எறும்பை குறித்து அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லுகின்றது, 25 வசனம். கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு என்று சொல்லி இருக்கிறது. இந்த எறும்புக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கின்றது. அந்த ஞானம் என்னவென்றால், அதற்கு காலத்தை பற்றி ஒரு அறிவு இருக்கிறது. நான் இப்பொழுது கோடை காலத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு மழைக்காலம் ஒன்று வரும், என்னால் செயல்பட முடியாத ஒரு காலம் வரும். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கோடை காலத்திலே, நான் செயல்படும்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே, நான் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நான் செயல்பட முடியாத காலத்தில் நான் பாதுகாவலாய் இருக்கும்படிக்கு எனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த எறும்பு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது ஓய்வின்றி உழைத்துக் கொண்டே இருக்கின்றது. பாருங்கள், காலத்தை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு அதற்கு இருக்கின்றது. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6 அந்த எறும்பை குறித்த சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6 6 அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த எறும்பு காலத்தை குறித்து ஒரு அறிவுடையதாக இருக்கின்றது. கோடை காலம், ஆகவே இது நான் செயல்படுகின்ற காலம், இது அறுவடை காலம், இது நான் சேர்த்து வைக்க வேண்டிய காலம் என்று காலத்தை குறித்து நிதானிக்கின்ற ஒரு அறிவு இந்த எறும்புக்குள்ளே இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவரை விசுவாசியாத யூதர்களை பார்த்து சொன்னார், வானம் செவ்வானமிட்டிருந்தால் நீங்கள் மழை பெய்யும் மழை பெய்யாது என்று சொல்லுகிறீர்கள். கால வானத்தின் தோற்றத்தை வைத்து அதை நிதானிக்கிறீர்கள், மழை பெய்யுமா பெய்யாதா என்று.
காலத்தை உங்களுக்கு நிதானிக்க தெரியாதா என்று ஆண்டவர் கேட்டார். இந்த காலத்தை நீங்கள் நிதானித்து என்னை ஏன் விசுவாசிக்கவில்லை என்பதாக அங்கே ஆண்டவர் கேட்டார். பாருங்கள், இந்த காலத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு பெரிய கண்கள், அது ஞானமுள்ள கண்களாக இருக்கிறது, அது இந்த எறும்புக்கு இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கண்கள் இருந்ததை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 9:4 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதிலே அவர் தன்னுடைய காரியங்களை வேகமாக செய்தார். அதிலே 3.5 ஆண்டுகள் கடினமாக அவர் ஊழியம் செய்தார், ஓய்வின்றி உழைத்தார். ஏன் என்று அவரிடத்தில் கேட்டால் அவர் சொல்லுகிறார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. ஆகவே அதற்கு முன்பு நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும் என்று காலத்தை குறித்த அறிவுடையவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். 2 பேதுரு 1:13-14 வாசிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார், என் கூடாரத்தை விட்டு நான் போவது எனக்கு சீக்கிரம் நேரிடும் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் நான் உங்களை தட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரிகின்றது, நான் இந்த கூடாரத்திலே இருக்கின்ற ஒரு காலம் இருக்கிறது, கூடாரத்தை விட்டு பயர்ந்து போகக்கூடிய ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த காலம் வருவதற்கு முன்பு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என இவர்கள் துரிதத்தோடு செயல்படுவதை பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலன் தேவனுடைய சபைக்கு, குறிப்பாக எபேசு சபைக்கு அவர் நிருபம் எழுதும் போது அவர் 5:15-16 அவர் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இவர்கள் எல்லாம் காலத்தை பற்றி அறிவுடையவர்களாக இருந்தார்கள். இந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கின்றது, ஆகவே நல்ல நாட்களை ஆண்டவர் தரும்போது நான் அதற்கு செயல்பட வேண்டும். அந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தி என்னால் செயல்பட முடியாத நாட்களுக்கு நான் ஒரு காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல உணர்வோடு கூட அவர்கள் இருந்தது செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கும் இந்த அறிவு தேவையாக இருக்கின்றது. எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து கேட்டார், வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குவதற்கு இது காலமா என்று கேட்டார். அப்போ காலத்தை பற்றி எலிசா தீர்க்கதரிசி அன்றைக்கே அவர் அறிந்திருந்தார். ஆகவே அன்பானவர்களே, யார் காலத்தை குறித்து விழிப்புடையவர்களாய் இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தங்கள் வாழ்க்கையை ஞானமுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் நம் செயல்படுகின்ற ஒரு காலத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகின்றார். நம்மால் ஆரோக்கியமுள்ள நாட்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். பலனுள்ள நாட்களை கர்த்தர் நமக்கு தருகின்றார். இந்த நாட்களிலே நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு பிரியமானவைகள் அல்ல, என்னால் முடியாது, என்னால் செயல்பட முடியாது என்று சொல்லுகின்ற நாட்கள் வரும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 12 அதிகாரத்திலே அந்த காலத்தை குறித்து மிக தெளிவாக ஞானி சொல்லுகின்றார். அதிலே அவர் சொல்லுகிறார், 12:1, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் எல்லாம் அன்று முதல் இன்று வரை வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கிறது. அவைகள் வெளிச்சம் கொடாமல் இருக்கின்ற ஒரு காலம் இருக்கிறது. அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலம் சம்பவிப்பதற்கு முன்பு இந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாத அளவிற்கு மனித கண்கள் இருட்டு போய்விடுகிறது. சத்தத்தை கேட்க முடியாதபடி மனிதனுடைய செவிகள் ஒடுங்கி போகின்றது. அதை இந்த வசனங்களில் தொடர்ந்து நாம் வாசித்தால் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அப்படிப்பட்ட காலங்கள் வருவதற்கு முன்பு நீ உன் வாலிப பிராயத்திலே, உனக்கு ஆரோக்கியம் இருக்கின்ற நாட்களிலே, உனக்கு பலன் இருக்கின்ற நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும், அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் காலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்மால் இயலாத நாட்கள் வரும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது இந்த எறும்புக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஞானம், காலத்தை பற்றிய ஒரு அறிவு. காலத்தை பற்றிய அறிவு அதற்குள் இருக்கிறபடியினாலே அது 4 காரியங்களை செய்கின்றது. அந்த 4 காரியங்கள் என்ன என்பதை பற்றி நாம் அதை பார்க்க போகின்றோம். முதலாவது அது செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால்,
அது தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கின்றது என்பதை பார்த்தோம். நாம் நீதிமொழிகள் 6 அதிகாரத்திலே அதை பார்த்தோம். அது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை அது சம்பாதிக்கின்றதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, அது தன்னுடைய அந்த கோடை காலத்திலே அதற்கு நல்ல காலம், நல்ல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காலத்திலே அது தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நல்ல நாட்களில், செயல்படக்கூடிய நாட்களில் நாமும் சில காரியங்களை சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறோம். பலர் நல்ல சிறப்பாக செயல்பட்டு தங்களுக்கு புகழ்ச்சிகளை சம்பாதிக்கின்றார்கள், பல காரியங்களை இந்த உலகத்திலே சம்பாதிக்கின்றார்கள். எழுத்தின்படியாக வேலை செய்வதும் நமக்கு அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம்தான். எபேசியர் 4:28 சொல்லி இருக்கிறது, ஒரு மனிதன் அவன் அவ்வேலை செய்யாமல் அவன் திருடு தொழில் செய்கின்ற ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால், அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் தன் கையினாலே நலமான வேலை செய்ய வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நலமான வேலை செய்ய வேண்டும், எதற்காக என்றால் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தங்கள் கைகளினால் வேலை செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 4:11-12, 1 தெசலோனிக்கேயர் 4:11-12 ஆகிய வசனங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. செய்து சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்ற வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2 தெசலோனிக்கேயர் 3:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கே சபையில் வந்த ஒரு காரியம் என்னவென்றால், அங்கே தெசலோனிக்கே சபை ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆகவே அங்கே இருந்த சிலர் இயேசு இன்று வந்து விடுவார், நாளை வந்து விடுவார், அடுத்த வாரம் வந்து விடுவார் என்று சொல்லி தங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் சும்மா இருக்கிறதையெல்லாம் விற்று செலவு பண்ணி கொண்டு சுற்றி வந்து பேசி சுற்றி வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை பவுலப்போஸ்தலன் அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்கிற காரியத்தை தெளிவாக அங்கே அவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை தந்திருக்கின்றார். அந்த வேலைகளை செய்து நாம் சம்பாதித்து நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும், நம்முடைய ஆகாரத்துக்கான காரியங்களை சம்பாதிக்க வேண்டும். இது ஆண்டவர் வைத்திருக்கின்ற ஒரு அடிப்படையான காரியம். அது மட்டுமல்ல, வேதத்தில் இன்னும் சில காரியங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11:30 சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கின்றவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய சம்பாத்தியத்தோடு மட்டும் நின்று விடாமல் நாம் பிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டிய ஒரு சம்பாத்தியத்தை கூட நாம் செய்ய வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். பாருங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட சொன்னார், அநீதியான உலக பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளுக்காக சம்பாதிக்கிறதோடு நாம் நின்று விடாமல் நாம் சம்பாதிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன, நாம் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். அழிவின் பாதையிலே ஏராளமான ஆத்துமாக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் என்கிற காரியத்தை சொல்லி, இயேசுவை பற்றிய நற்செய்தியை சொல்லி அவர்களை நாம் சம்பாதித்தால் நாம் பரலோக கணக்கிலே அழியாத பொக்கிஷங்களை சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இந்த பூலோக சம்பாத்தியங்கள் அனைத்தும் இந்த பூலோகத்தோடு நின்று போய்விடும். ஆனால் ஆத்துமாக்களை யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் அதை தங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்கென்று சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பரலோகத்திலே கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நாம் செல்லும் போது நாம் சம்பாதித்த ஆத்துமாக்கள் நமக்கு மகிமையும் அவர்கள் சந்தோஷத்துக்குரியவர்களாக அங்கே இருப்பார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய வெறும் சம்பாத்தியத்தோடு நின்று விடாமல் நாம் செய்கிற வேலை நடுவிலே ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். என்னால் இயன்ற அளவிற்கு நான் ஆண்டவரை பற்றி அறிந்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏதோ பெரிய காரியங்களை படித்து சொல்ல வேண்டும் என்றல்ல, ஆண்டவரை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம், அவருடைய நன்மைகளை ருசித்து பார்த்திருக்கிறோம், அவருடைய சுகத்தை ருசித்து பார்த்திருக்கிறோம், அவருடைய சமாதான வாழ்வை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அவர் தருகிற சந்தோஷத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி அவர்களுக்கு சொன்னாலே போதும், அவர்களை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நாம் சொல்லுகின்ற சாதாரண செய்தி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கு. காரணம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியா இருக்கிறபடியினாலே அது சில வார்த்தைகளானாலும் அது வல்லமையுள்ளதாக இருக்கும். ஏற்ற வேளையிலே அது அந்த ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் கொண்டு வரும். அப்பொழுது அந்த ஆத்துமாவினுடைய கணக்கு நம்முடைய அந்த ஆத்துமாவினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பரலோக கணக்கிலே இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, இதுவரை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாமல் இருந்தால் இன்று முதல் அதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆத்துமாக்களை சம்பாதிக்க நீங்கள் பழகுங்கள். உங்கள் அண்டை வீட்டிலே இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்காக முயற்சி எடுங்கள். உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள், உங்கள் உறவின் முறையார்களில் யாரினும் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்கள் இந்த கிறிஸ்துவின் அன்பிலே வருவதற்கு நீங்கள் ஜெபித்து முயற்சி எடுங்கள். அது ஒரு பெரிய சம்பாத்தியம், அது அழிந்து போகாத ஒரு ஆசீர்வாதம், அது ஞானமுள்ளவர்கள் செய்கின்ற ஒரு சம்பாத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் இந்த பூலோகத்திலே சம்பாதிக்கின்ற காரியங்களுக்கெல்லாம் மேலாக இந்த பரலோக சம்பாத்தியத்தை கூட நாம் செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனத்தை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். நித்தியத்திற்கு ஆசீர்வாதங்களை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், நாம் சம்பாதிக்க வேண்டிய இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை சம்பாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 2 அதிகாரத்திலே அதை சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். 3 வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உணர்ந்து நீ தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், வெள்ளி பொன் இவைகளை எல்லாம் மனிதர்கள் சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் வெள்ளியை போல நாட வேண்டிய, புதையல்களை போல தேட வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஞானம். அப்படி நாம் தேடும் ஞானத்தை வெள்ளியை போல புதையல்களை போல தேடும் போது நாம் கண்டுபிடிக்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். யோபு 28:28 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஹல்லேலூயா. ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், நம்மை படைத்த தேவனை குறித்த நினைவோடு வாழ வேண்டும். அவருக்குரிய மதிப்பும் கனத்தோடு நம்முடைய வாழ்க்கை பாதையை தொடர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஞானமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரம், சங்கீதம் 19 சொல்லுகின்றது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை ஒரு மனிதன் ஆராய்ந்து பார்த்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய ஞானத்தை தருகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். நாம் அந்த ஞானத்தை நமக்கென்று சம்பாதிக்க வேண்டும். அந்த ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சம்பாதித்து சொத்தாக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இவ்விதமாக நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல சம்பாத்தியங்களை செய்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கென்று நல்ல ஆதாரங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்திலே நீதிமொழிகளிலே ஒரு அருமையான வசனம் சொல்ல இருக்கின்றது. ஸ்தோத்திரம், ஞானத்தை சம்பாதிப்பதை குறித்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 19:20 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:20. உன் அந்திய காலத்திலே நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறது. பாருங்கள், மனிதர்கள் தங்கள் அந்திய காலத்திலே வயோதிப நாட்களிலே ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் இந்த நாட்களிலே, இந்த நல்ல இளமையான நாட்களிலே ஆலோசனை கேட்க வேண்டும், புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இவைகள் நம்முடைய அந்திய காலத்திற்கு நமக்கு ஞானத்தை தருவதாக இருக்கின்றது. ஆகவே நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பாதையிலே போகும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களில் நம்மை நடத்துகின்றார். வேத புஸ்தகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது, அதனுடைய வெற்றி தோல்விகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் உன்னிப்பாய் நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது ஞானத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஞானத்தை
நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை சம்பாதித்து நம்முடைய வாழ்க்கைக்கென்று வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானத்தை நாம் சம்பாதித்து வைத்தால் வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு காரியங்கள் வரும்போது ஒவ்வொன்றையும் ஞானத்தோடு செய்வதற்கு அவைகள் ஏதுவாக பலனாக இருக்கு. ஆகவே நாம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் ஞானம் என்று சொல்லுகிற காரியம். ஆகவே பிரியமானவர்களே, இவ்விதமாக நல்ல பொக்கிஷங்களை நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் எறும்பை போல சுறுசுறுப்பாக இருந்து நாம் சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எறும்பினிடத்திலே பார்க்கின்ற ஒரு காரியம், அது தனக்கென்று ஆகாரத்தை சம்பாதிக்கின்றது. நாமும் அதுபோல நாம் நமக்குரிய சம்பாத்தியம் மற்றும் ஆத்துமாக்களாய் சம்பாதிக்கின்ற காரியம், ஞானத்தை சம்பாதிக்கின்ற போற காரியங்களை நாம் செய்வோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம், இந்த எறும்பினுடைய இன்னொரு குணம், அது சேர்த்து வைக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கிறது. அதை நீதிமொழிகளின் புஸ்தகம் 6 அதிகாரத்தின் அந்த 7-8 வசனங்களிலே பார்த்தோம். அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை அது சேர்த்து வைக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. முதல்ல நாம சம்பாதிக்கணும். சம்பாதித்ததில் அங்கே இப்ப இரண்டாவது பார்க்க வேண்டிய காரியம், சேர்த்து வைக்க வேண்டிய காரியம். நாம் எதை சேர்த்து வைக்க வேண்டுமோ அதை பத்திரப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி நாம் சேர்த்து வைக்க வேண்டிய காரியங்களை சேர்த்து வைக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறோம், அதை பத்திரப்படுத்தி சபையிலே கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. சபையில தான் அதுக்கு பாதுகாவல், ஒரு ஆத்துமாவிற்கு பாதுகாவல் சபை. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ரட்சிப்புக்குள் நடத்துகின்ற ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து அவர்களை சேர்த்து வைத்து பத்திரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் சபையிலிருந்து பாதுகாக்கப்பட அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கி அவர்களை நாம் சபையிலே வைத்து பத்திரப்படுத்த வேண்டும். ஒரு சத்திரக்காரன் செய்தான் அல்லவா, குற்றுயிராய் கடந்த ஒரு மனிதனை அவன் போய் அவன் பார்த்தான். அவனுக்கு இறங்கி அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி அவனுக்கு முதல் உதவிகளை செய்து தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு போய் அவனை சத்திரத்திலே கொண்டு பராமரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலவே நாம் ரட்சிப்புக்குள் நடத்துகின்ற ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து அவர்களை சேர்க்க வேண்டும். அங்கே அவர்கள் பாதுகாவலாக இருப்பார்கள், பத்திரமாக இருப்பார்கள். கிறிஸ்துவின் நாளுக்காக அவர்கள் ஆயத்தம் அடைகின்றவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே அவிதமாக நாம் சம்பாதித்த ஆத்துமாக்களை சேர்த்து வைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 2 அதிகாரம் அதனுடைய 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று பத்திரப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பத்திரப்படுத்த வேண்டிய, சேர்த்து வைக்க வேண்டிய காரியம் என்ன? நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், அறிவை சம்பாதிக்க வேண்டும். இவைகளை எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற விஷயத்தில் அதிலே ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது நம்முடைய தியானத்திலே ஆண்டவர் பல கருத்துக்களை நமக்கு தருவார். நாம் தியானிக்கும் போது பல உண்மைகள் நம்முடைய மனதிற்கு தெரிய வரும். ஆ, இது இப்படி இருக்கிறதே என்று ஆச்சரியமா இருக்கு. உடனே என்ன செய்யணும்? அதை எடுத்து நம்ம ஒரு டைரியில நம்ம அந்த டேட்டா போட்டு எழுதி வைக்கணும். ஆண்டவர் மயப்படுத்தும். அல்லேலூயா. இப்படி நம்ம பைபிளை தியானம் பண்ண நம்மை தொடுகின்ற வசனங்களை, நம்மை தொடுகின்ற ஆண்டவர் நமக்கு அந்த தியானத்திலிருந்து தரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் அதை நம்ம ஒரு டைரியில எழுதி வைக்கணும். எழுதி வைத்து விட்டு நாம கொஞ்ச நாள் தாண்டி அதை திரும்பி பார்க்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம சேர்த்து வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது, 4 நாள் தாண்டும் போது ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச அறிவு 4 நாள் தாண்டும் போது நமக்கு ஞாபகம் இருக்காது. சிலர் நல்ல டைரி எழுதுகின்ற பழக்கம் இருக்கிறது, அது பெரிய நல்ல ஒரு பழக்கம். ஸ்தோத்திர வாழ்க்கையிலே சில காரியங்களை எழுதி வைப்பாங்க. அப்போ அதுல வந்து நம்ம சில காரியங்கள் நம்ம குறைவுபட்டிருப்போம், அதை சரி பண்ணுவதற்கு அது ஏதுவா இருக்கும். ஸ்தோத்திரம். நல்ல காரியங்கள் இருந்தால் அதை தொடர்ந்து செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே நம் வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற கருத்துக்களை, அந்த வேத தியானத்திலே ஆண்டவர் தருகின்ற உண்மைகளை நாம் எழுதி வைத்து பத்திரப்படுத்தினால், அதை சேர்த்து வைத்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. சேர்த்து வைக்கணும். சில வேளை பாருங்க, பைபிள் வாசித்துட்டே இருக்கும் போது ஆண்டவர் அதற்கு ஜோடு வசனங்களை நமக்கு தருவார். உடனே எடுத்து அது ஒரு மெசேஜ் போல இருக்கும். நீங்க நினைக்கலாம், எனக்கு எங்க மெசேஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, அதை போட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா எடுத்து நீங்க வைத்து பாருங்கள். ஒரு நாளில் நீங்கள் நினையாத நேரத்துல உங்களுக்கு அது தேவைப்படும். அந்த நேரத்துல பேசும் போது உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ அதை கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம்
47 முதல் 49 வசனங்களை வாசிக்கும் போது யோசேப்பு சேர்த்து வைத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. Praise Lord. Hallelujah. யோசேப்பு எகிப்திலே அதிகாரியாக இருக்கின்றார். எகிப்திலே பரிபூரண விளைச்சல். இப்போது 7 வருஷங்கள் பயங்கரமான விளைச்சல். அப்பொழுது யோசேப்பு என்ன செய்கிறார்? தானியங்களை எல்லாம் எடுத்து பட்டணங்களிலே ஆங்காங்கே கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்து அடைத்து வைக்கிறார். அப்படி அவர் சேர்த்து வைத்தது அளவுக்கு அடங்காததா இருந்ததாம். அல்லேலூயா. கடற்கரை மணலை போல மிகுதியான தானியங்களை சேர்த்து வைத்தான். சிலருக்கு நினைக்கலாம், என்னத்துக்கு கொண்டு அவன் இப்படி எல்லாம் சேர்த்து வைத்தான்? ஆனால் அடுத்த 7 வருஷங்கள் வந்தது. பஞ்சம் நிறைந்த 7 வருஷங்கள். உலக நாடுகள் எல்லாம் பஞ்சத்தில் வாடினது. ஆனால் எகிப்தில் மட்டும் தானியம் தாராளமாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், எல்லா தேசத்தை சேர்ந்தவர்களும் எகிப்திலே வந்தார்கள். எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் எகிப்திலே வந்தார்கள். ஏன்? யோசேப்பினுடைய குடும்பத்தார், யோசேப்பை பகைத்த அவனுடைய சகோதரர்கள் வந்தார்கள். அவனுடைய தாயும் தகப்பனும், அந்த தகப்பனும் கூட அவரை தேடி, தாயல்ல தகப்பன் அவரை தேடி வந்தார். இப்படி யோசேப்பு அவ்வளவு தானியங்களை சேர்த்து வைத்தது அவனுடைய எதிர்காலத்திற்கு பிரயோஜனமாயிருந்தது. பிரியமானவர்களே, எப்படி அன்றைக்கு யோசேப்பு தானியங்களை சேர்த்து வைத்தானோ, இது போலவே ஆண்டவர் தருகின்ற கருத்துக்களை, ஆண்டவர் நமக்கு தருகின்ற உண்மைகளை நாம் சேர்த்து பத்திரப்படுத்தி வைப்போம் என்றால் அவைகள் வருங்காலத்தில் நமக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதைகள், அதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள், இவைகளை நாம் சேர்த்து அதை நாம் மறந்து போகாமல் அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்போம் என்று சொன்னால் அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நல்ல காரியங்களை நமக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இந்த வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்திலே நமக்கு கிடைக்கிற அந்த காரியங்களை எல்லாம் நாம் சேர்த்து பத்திரப்படுத்தி வைப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமும் பிரயோஜனமானதாக இருக்கும். அதை யோசேப்பு தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அன்றைக்கு தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்தது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே இது போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கூட்டம் நடத்தி முடிவிலே எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தார். அப்பொழுது 5 அப்பங்கள் 2 மீன்கள், 5000 அதிகமான ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். போஷிக்கப்பட்ட பிறகு மீதியானவைகளை சொன்னார். மீதியானவைகளை எடுத்து பத்திரப்படுத்துங்கள், அவைகளை சேர்த்து வையுங்கள், ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு அவைகளை எடுத்து சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எப்பவுமே ஆண்டவர் எதையுமே வேஸ்ட் ஆக வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆகவே நம்முடைய கைகளில் தருகின்ற பணமானாலும் சரி, அவைகளை நம்முடைய தேவைக்கு ஆண்டவர் தந்து விட்டாரா, பிறகு நாம் அதை பத்திரப்படுத்தி மீதியாக இருக்கிறவைகளை பத்திரப்படுத்தி அவைகளை நாம் பத்திரமாய் சேர்த்து வைப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நேரம், ஆண்டவர் நமக்கு நேரத்தை, சிலருக்கு அதிக நேரம் இருக்கின்றது. அவர்கள் நேரத்தை வீண் பேச்சுக்கள் பேசி சும்மா தூங்கி சும்மா இருந்து நேரத்தை நாம் செலவு பண்ணுவதை விட அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளும்படி பிரயோஜனமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதை தருகிறாரோ அதை நம்ம சேர்த்து வைக்கணும். நம்ம வீட்டுல மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம், அதை கூட சிக்கனமா பயன்படுத்தணும், சேர்த்து வைங்கன்னு அரசாங்கம் சொல்லிட்டே இருக்கு. அது நமக்கும் பிரயோஜனம் தான். ஆகவே நாம் எவைகளை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும், அவைகள் எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும், சேதமாகாதபடி, ஒன்று வேஸ்ட் ஆக போகாதபடி ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பத்திரப்படுத்தி வைத்தால் அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அது அநேகருக்கு நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சேர்த்து வைத்தல் என்கிற காரியங்களிலே நாம் நல்ல நமக்காக நல்ல பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து வைத்தலிலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 8:9 ஆகிய 2 அதிகாரங்கள் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் போது அங்கே தர்ம சகாயம் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பொருட்களை சேர்த்து வையுங்கள் என்றவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நான் வரும்போது அல்லது யாரையாகிலும் அனுப்பி அந்த உதவியை நான் பெற்றுக்கொண்டு எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும், அல்லது குறைவில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும், அதனால நீங்க சேர்த்து வையுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது போலவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கென்று மட்டுமல்லாமல் நாம் தேவனுடைய ஊழியங்களுக்காக
குறைவில் இருக்கின்ற பரிசுத்தவான்களுக்காக என்று நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் பிரித்து வைத்து அவைகளை சேர்த்து வைத்தால் அவைகள் அந்தந்த வேளைகள் வரும்போது அவைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பணத்தை டக்கு டக்குன்னு சேர்க்கணும்னா கஷ்டமா இருக்கும், அதனால இப்பவே நீங்க சேர்த்து வைங்க. சேர்த்து வைத்தால் நான் வரும்போது அதை நான் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவேன், அல்லது யாரை ஆகிலும் அனுப்பி அதை வாங்கிக் கொள்ளுவேன், வாங்கி அவர்களை தேவையானவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ நம்ம திடீர்னு ஒரு பெரிய தொகை எடுக்கணும்னா கஷ்டமா இருக்கு, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைத்தால் அது ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகையாக பல துளிகள் சேர்ந்த காரியம் ஒரு பெரு வெள்ளமாக இருக்கிறது போல சின்ன சின்ன துளிகளை சேர்த்து வைப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒரு பெரிய தேவைக்கு உதவியாக இருக்கும். ஆகவே அவிதமாக நாம் நல்ல காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல நோக்கத்தோடு பல காரியங்களை சேர்த்து வைத்தால் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது ஊழியங்களுக்கும் பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த எறும்பினிடத்திலே அது தான் சாப்பிட்டு போகின்ற மீதி காரியங்களை அது சேர்த்து வைக்கின்றது. அல்லேலூயா. எறும்ப போல இன்னொரு சுறுசுறுப்பா உழைக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது, அது தேனி. அது ஒவ்வொரு தேனியும் ஒவ்வொரு பூவிலும் போய் உட்கார்ந்து அதில் இருக்கிற ஒரு சொட்டு தேனை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய அந்த கூட்டிலே சேர்த்து வைக்கிறது. ஓடிப்போய் எடுத்துட்டு வந்து வைக்கிறது, ஓடிப்போய் எடுத்து கொண்டு வைக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக எடுத்துக்கொண்டு வைக்கிறது. அது அதே அநேக மனிதர்களுக்கு அந்த தேன் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுபோல பிரியமானவர்களே, யார் தேனி மாதிரி சுறுசுறுப்பா ஓடி 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 சேர்த்து வைக்கின்றீர்களோ உங்கள் வாழ்க்கையில் தேனாக இனிக்கும், அநேகர் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. தேன் கூடு இருக்குன்னா ஒருத்தரும் போக மாட்டார்கள் அல்லவா. சோத்திரம். எப்படியாவது தேன் கூட எடுக்கணும். சில வேளை கல்லுக்கட்டெல்லாம் உடைக்கும் போது உள்ள ஒரு தேன் இருக்கு, அதை குசவன் தேன் என்று சொல்லுகிறார்கள். அது ரொம்ப மருந்துக்கு ஏதுவான தேன். ஆனா கஷ்டப்பட்டு இந்த தேனி பாருங்க, அந்த கல்லுகளுக்கு இடையில கொண்டு என்ன செய்யுது, இந்த தேனை பத்திரப்படுத்தி சேர்த்து வைக்குது. ஆனா அந்த அப்படி தேனை சேர்த்து வைக்கிறது அது பிரயோஜனமாக இருக்கிறது, அது அநேக காரியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இதை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடைக்கின்ற நேரத்தையும் ஆண்டவர் தருகின்ற வாய்ப்புகளையும் பயன்படுத்தி ஓடி ஓடி நாம் பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்தால் யோசேப்பை போல பயனுள்ளவர்களாக இருப்போம், நாம் தேனியை போல பயனுள்ள தேவ பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மயப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாரும் அதிகமாக கவனிக்கணும். நம்ம சின்ன வயதிலே நம்ம சும்மா இருந்து பழகக்கூடாது, சும்மா டிவி பார்த்து நம்ம நேரத்தை போக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. நாம் உழைக்க வேண்டும். பிரயோஜனமானது என யோசித்து நாம் அதற்கு நேராக கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கான அறிவை நம்முடைய வேதத்திலிருந்து ஞானத்தை எவ்வளவு காரியங்களை சேர்த்து வைக்க முடியுமோ இந்த சேர்த்து வைக்கிற நல்ல தன்மையை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.